ഭൂം തദ്ദുരക്ഷായ വിദ്മഗേ ഭഗരദുണ്ടായ ധീമഗേ തന്നോ ദന്തി പ്രശോദയ ഭൂവും ആദിത്യായ ശ്രോമായ മംഗളായ ബുധായ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜ யோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். 15/9/2022 கிருபகிருது வருடம் ஆவணி மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி. பிற்பகல் 2:07 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் பரணி. காலை 11:47 பின்பு கிருத்திகை. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை. கிருத்திகை நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை தரமும் வசதி வாய்ப்புகளும் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள். திருமணம் இல்லாத திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட உங்களை விட தகுதிக்கு மிகுந்த இடத்துல நல்ல வரன் அல்லது நல்ல சம்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆடியோவிலும் வீடியோவிலும் ஆன்மீகத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு சுபிட்சமான சூழ்நிலைகள் சுலபமாக அமையக்கூடிய நல்ல நாள். 3ஆம் இடத்து அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால முயற்சிக்கு தகுந்த வெற்றி அப்படிங்கிறத விட மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய யாரெல்லாம் கேவலமாக நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி ஆச்சரியமான பண வரவுகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் 10/11 இருக்கிறத மாத்திக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சென்ன மல்லீஸ்வரர். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வாக்கு பலிதமும் வாழ்க்கையில் உயரமும் அமையக்கூடிய அற்புதமான நாள். வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால திரைத்துறையில் மறைமுகமாக உள்ளவங்க, கதை கட்டுரை மற்றும் எழுத்துத்துறையில் உள்ளவங்க மிகப்பெரிய ஏற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களையும் திடீர் பிரபல்யங்களையும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேற்றைய பொழுது நம்மிடம் இல்லை, நாளைய பொழுதும் நிச்சயமில்லை என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாரம்மன். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு அன்பு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான வெகுமானம் வருமானம் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுவெல்லாம் அதிகரிக்கும். ஒரு சில பெண்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விவேகமான கடல் சார்ந்த பயண அமைப்புகள் உருவாகும். விமான பணி பெண்களுக்கு மிகப்பெரிய வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேடிக்கொண்டே வாழ்வதை விட வாழ்ந்து கொண்டே தேடுவது நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னியம்மன். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அருமை நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்களை சிந்தனை செய்கிறது, ஒரு சில விஷயங்களுக்கு முயற்சி செய்கிறது, எளிய சிந்தனைகள் எளிய முயற்சி மூலமாக பெரிய தொழில் அமைகிறது, அது வந்து அரிய லாபங்களை சம்பாதிக்கிறது, இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடியாத இரவும் இல்லை முடியாத துயரமும் இல்லை என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா காளீஸ்வரர்.
கண்ணீர் ஆசைய சார்ந்தவர்களுக்கு தேங்கி நின்ற வனமெல்லாம் தேடி வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது தொழில் ரீதியான வகையில், வியாபார ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும், மறைமுக தொல்லைகளும் போட்டிகளும் ஓரளவு குறையும், வரவுகளும் அதே சமயத்தில் தொழில் ரீதியான வகையில் பெருமைகளும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வடியாத வெள்ளமும் இல்லை, வாடாத பூக்களும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெங்கடேஸ்வரர். துலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு ஏங்கி தவித்த ஆசையெல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய யதார்த்தமான நாள். கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்தை எதிர்பார்த்தீங்களோ, எந்தெந்த விஷயத்திற்கு ஆசைப்பட்டீங்களோ, எந்தெந்த விஷயத்திற்கு நீங்கள் முயற்சி செய்வீர்களோ, அதற்குண்டான வளர்ச்சிகளையும் உயரங்களையும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏமாற்றமே இல்லாத மாற்றங்கள் எளிதானதல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சாய் பாபா. விருச்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு உயர்வுகளும் உன்னதங்களும் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்பது உலகை வெல்லும், உண்மை என்பது எதையும் வெல்லும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மூலநாதர். தனுசு ராசிய சார்ந்தவர்களுக்கு வரவும் வசந்தமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய வகையான நாள். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதில் வரவுகளை சந்திக்க முடியும். உறவுகள் மூலமாக செலவுகள் அப்படிங்கிறது வந்து யதார்த்தமாக இருந்தால் கூட, அந்த உறவுகள் மூலமாக கூட வரவுகள் கிடைக்கக்கூடிய வகையான ஒரு சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையும் துணிவும் அருமையாக இருந்தால் பொக்கிஷமான வாழ்வு அமையும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர். மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளை முறியடித்து ஏராளமாய் சம்பாதிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் விற்பனையில் உள்ளவங்க, அல்லது 2 சக்கர 4 சக்கர வாகனம் பழுது பார்க்கக்கூடிய மெக்கானிக் துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகளும் வரவுகளும் உயர்வுகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடர்ந்த முயற்சியை தொடர்ந்தவங்க மட்டுமே வாழ்க்கை பாதையை கடந்து வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகத்தீஸ்வரர். கும்ப ராசிய சார்ந்தவர்களுக்கு அகத்தில் தெளிவும் முகத்தில் பொலிவும் காணக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு நல்லதொரு லாபங்கள் கிடைக்கும். அதே சமயம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், சொந்தமாக வீடு கட்டி விற்பனை செய்கிறவங்க, பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நஷ்டப்பட்ட நேரத்தில் நடுங்கி நிற்பதை விட எழுந்து நிற்பதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கணபதி. மீன ராசிய சார்ந்தவர்களுக்கு விட்டு போன உறவுகள் விரும்பி வந்து இணையக்கூடிய வித்தியாசமான நாள். பொதுவாகவே அதாவது ஆடம்பர பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட மர விற்பனையில் உள்ளவர்களுக்கும் விவசாய உர விற்பனை செய்கிறவங்களுக்கும் நல்லதொரு வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. மிக்சி, டிவி, கிரைண்டர் சம்பந்தப்பட்ட பழுது பார்க்கக்கூடிய துறையில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடிவுக்காக யோசிப்பதை விட முன்னேற்றத்திற்காக முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்த பாலீஸ்வரர். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய தின பலன் நிகழ்ச்சியில 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம்
அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் கிடைக்காதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.